அரசியல் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்ட வேணா எல்லா விஷயங்களும் அவங்க சொன்னாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி பண்ணா கூட நான் ஒன்று மட்டும் அரசியலை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அரசியல் வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கீங்க, ஒரு அரசியலை வந்து யாராவது ஒரு வெற்றி அடைஞ்சாருன்னு சொன்னால், ஜெயிச்சாங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொன்னால், அது வந்து அவருடைய திறமையாலேயோ இல்லை அவருடைய புத்திசாலித்தனாலேயோ இல்லை அவருடைய உழைப்பாலேயோ அவங்க அரசியலை ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அது முட்டாள்தான். அரசியலை எப்பவுமே சந்தர்ப்பம் சூழ்நிலை, நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைனா மிகப்பெரிய பாத்திரம் வகிக்கும். நல்லா அந்த நேரத்தில் வந்து நீ என்ன பண்ணால் கூட கரெக்டாகவே உடைய அந்த நேரம் சரியாகும் போது நீ குட்டிக்கணும் அடிச்சா கூட சரி பெற்றுவர ஆகலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அந்த நேரம் சூழ்நிலை வந்து கரெக்டாக இருக்கும்போது அது என்ன செஞ்சால் கூட ரொம்ப கரெக்டாக இருக்கும். 96 நீங்கள் கேட்ட எல்லாமே தெரியும். 96 நான் ஏன் அரசியல் நான் வரலை அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எல்லா தெரியா இருக்காங்க. ஒன்று உட்காரணும் உங்களுக்கு இது வந்து யாரோ ஜெயிச்சு அவங்க வாங்கின ஷீல்டை வந்து நான் வாங்கினா எப்படிங்க? அது வந்து எதுக்கு நாம சரி ஏதாவது பொறுப்பு வேணும்னு சொன்னால் எதுக்கு அந்த பொறுப்பு? அதனால அதை செய்யறதுக்கு நமக்கு திறமை இருக்கா, நமக்கு அனுபவம் இருக்கா, அது நம்ம கரெக்டாக செய்யறோமா? அது தெரிஞ்ச பிறகுதான் நம்ம இருக்கணுமே வழிய சும்மா இருக்கா அது அர்த்தம் கிடையாது. எதுக்கு என்னன்னு சொன்னால் எதுவுமே வந்து நான் தெரிஞ்சுக்காம அதில் வந்து எல்லா விஷயமும் முழுசாக தெரிஞ்சுக்காமல் எனக்கு நான் இருக்கணும். அவ்வளோ பணத்துக்கு எனக்கு கஷ்டம் இருந்தால் கூட சினிமாவில் வந்து ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே கேட்டுருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம், சான்ஸ் கேட்டுருக்கலாம். எனக்கு வந்து அது வந்து பிடிக்கல. இருக்கு சினிமா என்ன அதை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டகாலத்தை கூட 2 இயர்ஸ் திருமணத்தை படித்தேன். படித்து அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் பண்ணேன். ஸோ எதுவுமே திடீர்னு செய்கிறத வந்து எனக்கு வந்து உடம்பாடு கிடையாது. இன்னொன்று அரசியலை வந்து அப்படி இருந்தாலே வந்துருக்காங்க. ஸோ எனக்கு யாருமே வந்து பலவந்தமாக யாருமே இது பண்ண முடியல. பலவந்தமாக ஒரு மனம் ஒரு திருமணம் பண்ண வச்சா அந்த திருமணம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் தெரியாது. அவனுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கணும், அவனுக்கும் பேசிக்கணும். அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கையே நல்லா இருக்கும். அது மாதிரி யாரோ ஸ்பீக் பண்ணாங்க இது சொன்னாங்க சொல்லும்போது அது பண்ணுறது எனக்கு வந்து மூலம் நம்பிக்கை கிடையாது. அட் த சேம் டைம் மறுபடியும் இதே சொன்னாங்க சொல்லப்பாங்க நினைக்க வேண்டாம். நான் வந்து அவங்களுக்கு நான் கட்டுப்படுத்த சொன்ன நாளைக்கே பாடு பண்ணிடுறேன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட்டோடைய வேறு வந்துட்டு எனக்கு அது அது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் என்ன எழுந்திருக்கோம் அது நம்ம பார்ப்போம்.